வணக்கம், வந்தனமே, நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒன்று சந்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்மை பெருவாரியான ஒரு துக்கக்கடல் அப்படிங்கிறத கொண்டு வந்து ஆழ்த்தி அப்படியே அமிழ்த்தி நிறுத்திடும் இல்லைங்களா. அதிலிருந்து நிறைய பேர்னால் மீண்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போயிட தான் செய்கிறாங்க. இந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து உறவுகளினுடைய இழப்பு தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவரவருக்குங்கிறது பிடிப்பு அப்படிங்கிறது ஒன்று ஒன்று மேலே இருக்கும். பொருட்களின் மேலே இருக்கலாம் இல்லையா, சொத்து பத்து மேலே இருக்கலாம், நிலபலன்கள் மேலே இருக்கலாம், மான மரியாதையின் மேலே இருக்கலாம், உறவுகளின் மேலே இருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஒன்று ஒன்று மேலே அவர்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை இழக்கும் பொழுது அவர்கள் ஒரு மீளா துயரில் போய் ஆழ்ந்துறது அப்படிங்கிறது வழக்கம். இது என்ன மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பறவைகள் துக்கப்படுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிருகங்கள் அழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணு கொண்ட பார்க்கக்கூட செஞ்சுருக்கோம். நாயெல்லாம் வந்து அழுகும் சரிங்களா, இதெல்லாம் இருக்குது. மனிதன் அந்த வகையில் அந்த ஏணியில் கொஞ்சம் மேலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இழப்பு அப்படிங்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது உண்மையும் கூட. சரி, இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால் எது சொல்லியும் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து அவர்களுக்கு நான் இருக்கேன் சொல்லணுங்க, சொல்லி தான் ஆகணும். அப்படி சமாதானப்படுத்த முடியலங்கிறதுக்காக நம்ம அப்படியே கையை விட்டுட்டு போயிட முடியாது. அந்த இடத்துல தான் வந்து சொந்த பந்தமும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கூட நெருங்கி வர்றாங்க. நண்பர்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லை இன்னும் கொஞ்சம் தாண்ட முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியது சொந்த பந்தம். அப்போ இவர்கள் எல்லாம் அந்த ஒரு இழப்பு ஏற்பட்டவர்கள் கூட இருந்து நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிறத ஒரு உறுதுணையாக அவர்கள் இருக்கணும். நல்ல வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லணும். அதனால தான் அடிக்கடி அந்த இழப்பு ஏற்பட்டவர்களை வந்து போய் பார்க்கணும், அவர்கள் கூட நேரம் செலவு செய்யணும் அப்படிங்கிறது. அப்போது அந்த ஒருத்தர் இல்லைங்கிற அந்த ஒரு தன்மை மறந்து போய் நம்ம வந்து நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அவர்கள் மனசுலேயே ஏற்படும். இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்ம கொஞ்சம் கூட இருக்கும்பொழுது அந்த தைரியத்தை அவர்களால் வளர்த்தி கொள்ள முடியும் சரிங்களா. இதெல்லாம் நடக்கும்பொழுதும் மனசில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அப்படியே நிலச்சி நிற்க தான் செய்யுது. என்ன ஒரு அட்வைஸும் ஆறுதலும் அதை வந்து ஆற்ற போகிறதில்லை. காலம் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். நேரம் எல்லா புண்ணையும் வந்து ஆற்றக்கூடிய வல்லமை பாய்ந்தது தான். அது வரைக்கும் நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான். இது ஞானியர்களுக்கும் பொருந்துங்க. அதாவது இழப்பு அப்படிங்கிறது யூனிவர்சல், இது ஞானியர்களுக்கும் பொருந்தும். பட்டினத்தார் வந்து அவருடைய தாயார் இழந்ததற்கு அழுகலையா. அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய உடன் பிறந்த அக்காவையும் மனையாளையும் வந்து அவர்கள் வாழ்ந்த நாளில் துன்பமான ஒரு சூழலில் வாழ வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படலையா. ரமண மகரிஷி வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் பேசலையா. சமாதிக்கு போவாங்க, தியானம் பண்ணுவாராம், கீழே வருவாராம், அப்புறம் திருப்பி வருவார், ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறது நிறுத்தினாராம். இப்போ நமக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த வருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகணுன்னு நொடிப்பொழுதில் அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அவங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு செகண்டில் அங்கே போயிட்டு இப்படி வந்துருவாங்க. ஏன்னா உடல் அப்படிங்கிறதுக்கு இமோஷன்ஸ், உணர்வுகளோடு பின்னி பிணைஞ்சது தான். அந்த ஒரு செகண்டை நம்மளை சறுக்க வச்சுட தான் செய்யும். ஆனால் நம்ம ஈஸியாக ரிக்கவர் ஆயிடுவாங்க அவங்கெல்லாம். நமக்கு அந்த ரிக்கவரி கொஞ்சம் டிலே ஆகுது. இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சரி, இப்போ இதில் ஒரு ஹார்ட் ட்ரூத் ஒன்று நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உடல் அளவில் அவர்கள் இப்போ நம்மளது நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆன்ம ரீதியாக அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன, ஆன்ம ரூபத்தில் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறத நம்மளால் கண்டு உணர முடியாத ஒரு சூழலில், அந்த வித்த தெரியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். ஒரு சிலருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு திறனும் வாய்க்கப்பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லை, அவர்களை அவர்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அன்பு மகிழ்ச்சியாக வருமானு கேட்டால் முதல் வர்றது நமக்கு பயம்தான் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, உடல் அளவில் அவர்கள் இப்பொழுது நம்ம கூட இல்லை தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆன்ம ரூபத்தில் இருக்காங்க. இருக்கக்கூடியவர்கள் நம்ம கண் முன்னே தெரியும் பொழுது நமக்கு முதல்ல வர்றது பயம்தான். ஸோ அதுக்கு நான் இப்போ இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இது உண்மை, இதுக்கு மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு சமாதானம்லாம் சொல்ல முடியாது, இது உண்மை. இது அக்செப்டன்ஸ் கொண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போது இந்த ஆன்ம ரூபம் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம மேலே அவங்கள வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இந்த உடலோடு இருக்கோம், நம்ம இங்கே வந்து வாழ்வதற்கு ஒரு மாதிரி ஏதுவான ஒரு வாழ்வியில் உண்டு பண்ணிட்டோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், பள்ளிக்கூடம் போகிறோம், கல்லூரி போகிறோம், அது வேலைக்கு போகிறோம், திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா. இதுபோல் இந்த உடல் விட்டு இந்த வீட்டை விட்டு உண்மையான வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஆன்மா கிளம்பும் பொழுது அது பாட்டு கிளம்பி போயிடாதா? அது ஏன் போய் நிற்க போகுது? நான் அழுகிறதுனாலையோ வருத்தப்படுவதனாலையோ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது நிற்காதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில்,
அவர்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு இருந்தாலும் கூட அதை தடை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுதான் பதில். எப்படிங்க முடியும்? இது இயற்கையாக நடக்கக்கூடியது ஒன்றும் இல்லை, அது முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். சரி, அப்படி போகாமல் தான் நின்றுட்டால் என்ன ஆகும்? இப்போ நம்ம போகிறோம் வரோம், நமக்கு நீங்கள் ஒரு வாழ்வியல் இருக்கிற மாதிரி இறந்ததற்கப்புறம் இந்த ஆன்மாக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிற மாதிரி இதற்கப்புறம் நிறைய படிநிலைகள் போவாங்க, நிறைய மாறுதலுக்கு உட்படுவாங்க, அடுத்த பிறப்புக்கு அவங்க ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்டையர் பெரிய ஒரு ப்ராசஸே இருக்குது. இது எல்லாமே நின்று போயிடும். இது எல்லாமே நிற்கும் பொழுது இப்போ நம்ம எப்படி பசியில் சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம துன்பப்படுறோம் இல்லையா? ஒரு உறவுகளோடு நம்ம இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம துன்பப்படுறோம் இல்லையா? அதுபோல் அந்த ஒரு வீடு பேர் செல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு ஒரு துன்பமான ஒரு நிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருந்தும் கூட அவர்கள் ஏன்ப்பா அங்கே போகாமல் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில காரண காரியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று, அவர்களாகவே நான் செல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவெடுத்து நீங்கள் தங்கிறது. ஏன் அந்த முடிவு எடுக்க போகிறாங்க? ஒன்று, கோபம் இருக்கலாம். இன்னொன்று, ஏதோ ஒரு காரண காரியத்தை அவர்கள் காட்டி எதையோ ஒன்று பாதுகாக்கணும் அப்படிங்கிற இரும்புறை அரசன் மாதிரியும் வச்சிங்களேன், ஒரு படத்தில் வர டைலாக் சொன்னேன், ஸோ அந்த கேரக்டர் சொன்னேன், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே விருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கலாம். இல்லைன்னா இந்த டெஸ்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்த மாதிரி பூமியை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆன்மூலகத்துக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் இங்கே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், அங்கே போனால் என்னை வந்து போட்டு கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க, அதனால் நான் எங்கேயும் போகாமல் எனக்கு நானே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஆல்டர்னேட் டிமென்ஷனில் அவங்கள அவங்களே வந்து புகுத்திக்கிட்டு ஒரு துன்பமான ஒரு நிலையில் அவங்கள ஆட்படுத்திக்குவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இதை பர்கட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுபோல் அந்த ஆன்மாவே ஏதோ ஒரு காரணத்தினால தானே முடிவெடுத்துட்டு ஆன்மூலகம் போகாமல் இங்கே தங்குவது அப்படிங்கிறது நடக்கும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் அவர்களை செல்ல விடாமல் பண்ணுவது அப்படிங்கிறது. அது எப்படி? ஏன் இப்படி போயிட்டீங்களே, இங்கே வாங்க, எங்கிட்ட எங்கூட இருங்க அப்படின்னு சொல்கிறது. அன்பு பாசம் தனிமையிலனால முடியல, புலம்பி தள்ளுறது. இது என்னாகும்? அவர்களுக்கு நம்ம மேலே நல்ல ஒரு அன்பு காதல் இருந்துன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து யோ என்னுடைய உறவு இப்படி துன்பப்படுதே அப்படின்னு சொல்லி போகாமல் நின்றுருவாங்க. அவர்களை அழைத்து செல்வதற்கு இல்லை அந்த வேற்று உலகத்தினுடைய அந்த கதவுகள் திறந்தாலுமே அவர்கள் போகாமல் அந்த இடத்துல நின்றுருவாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அவர்களுக்கு நம்மீது அதிகப்படியான ஒரு பாசம் பிரியும் காதல் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தூபம் போட்ட மாதிரி நம்மளும் இங்கே புலம்புவோமா, பெசமாக அவங்க இங்கே நின்றுருவாங்க. நாலாவது, மோசமான விஷயம், மாந்திரீகத்தின் மூலமாக இந்த மாதிரி ஆன்மாக்களை கட்டி போடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் நடக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகாமல் இருந்தால் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு துன்பமான ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம இந்த அன்பு பாசத்தினால ஒன்றா நாம் அவர்களை நிறுத்தினாலும் சரி இல்லை அவர்கள் நின்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஏன்னா அதுதான் ரொம்ப கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் என்னாகும்னா அவங்க நம்ம கூட இருப்பாங்க, கனவுகளின் ஒரு கனவுகள் மூலமாக நமக்கு ஒரு சில செய்திகளை காட்டுவாங்க, நல்லா அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக ரிக்கவர் ஆகும் அப்படியெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சிலர் அந்த ரிக்கவரி நமக்கு கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் புலப்பாக்கிற கிளம்பி போயிடுவாங்க, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த மனநிலையில் இருக்கவங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் தொடர்ந்து இங்கேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு நல்ல ரிக்கவரி எல்லாமே கொடுத்துட்டாங்க, நம்ம மென்டலாக வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக வந்துட்டோம், இப்போ நம்ம என்ன நினப்போம், ஆயுசு பூரா அவங்களை நினச்சிக்கிட்டேவா இருக்க போகிறோம், 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்க போகிறோம்? இல்லை, நம்ம புலப்பாக்கணும் இல்லை, கிளம்பி போயிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அப்படியான கேட்டால் இல்லை, அவங்க நம்மளுக்காக தான் இங்கே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிமையை வந்து அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன நம்ம அவங்களுக்காக தான் இருந்தோம், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்க போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் ஆக 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 இந்த தனிமை அவர்களை ஒரு மாதிரி கோபம் இருக்கக்கூடிய ஒரு சூழல், நான் உனக்காக தானே இருந்தேன் என்ன இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிடும். அவங்க ஏற்கனவே எனர்ஜி ஃபார்மில் இருக்காங்க, அந்த எனர்ஜி ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு துன்பமாக வரும், நமக்கு தான் துன்பமாக வரும். இந்த துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையா? சாமி நான் உன்னை இழந்துட்டேன், மனசார எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லையா, இதுக்கு என்ன வழி சொல்கிறேன், மனசார எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உன்னோட இழப்பை என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறது வந்து உண்மை தான், இல்லைன்னெல்லாம் இல்லை, ஆனால் என் கண் முன்னாடி இந்த உடலோடு நீ இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், உனக்கு இன்னொரு நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நீ தாராளமாக அந்த நிலைக்கு போ, உனக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறையனாரையும் குருமார்களையும் நான் வேண்டிக்கிறேன். நீ வந்து நான் துன்பப்படுறேன், எனக்கு உதவி செய்கிற எல்லாம் ஓகே தான், பட் இது இங்கே பின்னி பிணைந்து கிடப்பது உன்னுடைய நிலை இன்னைக்கு இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மனப்பூர்வமாக அவர்களை வழி அனுப்பி வைங்க, அவர்கள் நிம்மதியாக போகட்டும்.
இறப்பு என்றைக்கும் முடிவு அல்ல, அடுத்த ஒரு நிலையினுடைய தொடக்கம் தான் இறப்பு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய துன்பமான நிலையில் இருந்தவர்கள் மீண்டு செல்கிறார்கள் நிம்மதியான ஒரு இடத்துக்குங்கிற முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்போ இந்த வாழ்க்கையிலேருந்து துன்பத்திலேருந்து சந்தோஷமாக போகிறாயன், கொண்டாடி மகிழ்ச்சியோடு அவர்கள் அனுப்பிச்சி வைங்க. ரொம்ப அவங்கள போட்டு அப்படி பின்னி பிணைஞ்சு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள பிடிச்சி இங்கே இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது பண்ணாதீங்க, சரிங்களா? இது ரெண்டு மூணு கேட்டகரிக்குள்ளே இந்த பாச பிணைப்புகள்னால ஆன்மாக்களை கட்டுவது அப்படிங்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? இது ஒன்று. ஸோ உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு தான் ஆக வேண்டும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு ஆயிரம் சமாதானம் யார் சொன்னாலுமே இந்த நிலையை உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள போக விடுங்க, இது முத அவங்களே இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்து இங்கே தங்குறாங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி மாந்திரீக முறைகளில் இவர்களை கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. இது நடந்தது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுங்க? எனக்கு இந்த பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, இந்த கடலுக்கு போ, இது இத்தனாயிரம் கொடு, இந்த பூஜை பண்ணு, ஓம குண்டம் வள, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்போ இதுக்கு பெட்டராக என்ன ஒன்றும், குடு 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 நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. இங்கே குலதெய்வம் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. இதுதான் குலதெய்வத்தினுடைய அதிகப்படியான ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல வருது. ஒரு சில நேரங்களில் இந்த அடப்பு இருக்குங்க, ஒரு ஆறு மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, பரவாயில்ல, இருக்கிற இடத்துலேருந்தே சாமியை கும்பிட முடியுமில்ல, அதை பண்ணுங்க. குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்குங்க, அவர்கள் அடுத்த நிலை செல்ல முடியாமல் ஏதேனும் துன்பம் இருக்குங்கால் நீங்களே முன்னின்று அதை வந்து அவர்களுக்கு நல்லபடியாக அவர்கள் செல்லுவதற்கு ஏதுவான ஒரு வழிப்பாதையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எந்த தடை இருந்தாலும் தடைகளை உடைத்து அவர்கள் நல்லதொரு நிலை செல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வழிப்பாதை காட்டி ஒரு சக்தி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவி செய்யணும். அவர்கள் மனோநிலை சாந்தமான மனோநிலையாக மாறி அவர்கள் நல்ல ஒரு நிலை செல்வதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாதையை காட்டி கொடுக்கணும்னு மொதல் வேண்டுதல் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க. குலதெய்வம் யார்? நம்மளுடைய மூதாதையர் தான். பின் நமக்கு தெரிஞ்ச மூதாதையர்னு இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய தாத்தா பாட்டியில் இருந்தவங்க, அவங்ககிட்டையும் வேண்டுங்க. அப்போ இதுபோல் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது, இதுபோல் யாராவது அவங்களே விருப்பப்பட்டு இங்கே இருந்தாலும் சரி, வேண்டாத ஒரு சில காரியங்கள்னால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை உடைத்து அவர்களால் நல்ல ஒரு இடத்திற்கு போக முடியும். இதற்கு குலதெய்வ அருளும் மூதாதையர்களினுடைய அருளும் மிகப்பெரிய ஒரு அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தினமும் காலையிலையும் சாயங்காலமும், அதுவும் ரொம்ப பர்டிகுலராக சாயங்காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வெய்ய தாழ்ந்த உடனேயே, வெயில் ஆறு மணிக்கு தாழ்ந்ததுன்னா எட்டு மணிக்கு விளக்கு பற்றக்கூடாது, வெய்ய தாழ்ந்த உடனேயே சாமி விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி விளக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ஆன்மாவை மனசில் நினச்சி நீ ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீ போய்க்கோ. உனக்கு ஏதாவது கோபமோ, உனக்கு ஏதாவது ஒரு வெறுப்போ, இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ், கோபதாபம், வெறுப்பு, அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை வந்து அதை விட்டுட்டு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு நிலைக்கு போ. அதற்கெல்லாம் நான் காரணமாக இருந்தேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த ஒரு காரியம் வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம், என்னை வந்து மன்னிச்சிரு, ஃபஸ்ட்டு உங்களுடைய மன்னிப்பை கேளுங்க. அடுத்து அவர்களுக்கு நல்லதொரு நிலை கொடுக்க வேண்டும், சாந்தமான மனோநிலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வம், மூதாதையர்கள், பிற உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் அப்படின்னு இருப்பாங்களே அவர்கள்ட்ட வேண்டுங்க. இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் தடைப்படுது, இல்லை நமக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டெல்லாம் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்தை பண்ணுங்க, ஒரு 21 நாள்லேருந்து 48 நாளைக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பத்தில் ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இன்னொரு சிலர் ஒரு சில கேள்விகள் கேட்பதுண்டு, சரிங்க சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணலாம், அவங்க ஒருவேளை பிறப்பு எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் நான் இன்னும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்பது உண்டு இல்லையா? என்னதான் அவர்கள் பிறப்பு எடுத்திருந்தாலுமே அவர்களை நினைத்து நாம் எண்ணி அவர்கள் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு என்ற பார்த்திங்களா ஒரு எண்ணம், அவர்கள் மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் நாம் இங்கு எண்ணக்கூடிய அந்த எண்ணம் அவர்களை நல்ல வழிப்படுத்தி நல்ல நிலையில் அவர்களை கொண்டு சேர்த்தே தீரும். ஆத்மார்த்தமாக நீங்கள் நினைக்கணும், வெறும் வாயார சொல்கிறதில்ல, ஆத்மார்த்தமாக நினைக்கும் பொழுது அவர்கள் மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் நீங்கள் வேண்டுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு சென்று சேர்ந்தே தீரும். அதனால தான் வழி வழியாக அவர்களை நினச்சி அந்த வேண்டுறது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவர்கள் நினச்சி வேண்டுறது. தினமும் வேண்டுங்க, உங்கள் மூதாதையர் தானே நல்லா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உறவுகள் தானே, தினமும் வேண்டிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி
தினமும் சாயங்காலம் விளக்கு பற்ற வைக்கும்போது, வெய்ய தாழ்ந்த உடனே அந்த விளக்கு பற்ற வைக்கும்பொழுது அந்த விளக்கு முன்னாடி நின்று இதை தினமும் வேண்டிக்கங்க. 48 நாளைக்கு மட்டும்னு ரெஸ்ட்ரிக்டட்லாம் கிடையாது, ஆயுசு பூரா வேண்டலாம். உங்களுடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் இரண்டு பேர்த்துக்குமே இது நன்மையாக வந்து சேரும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், விளையாட்டு போல் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே, அந்த எண்ணங்களை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது அபரிமிதமான மாறுதல்கள் அவர்களாலையும் உணர முடியும், நம்மாலும் உணர முடியும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உடனே வந்து இந்த உலகாயதன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, இங்கே ப்ரூவ் பண்ணிக்காமி அப்படின்ட்டு. முடியாது, இது ஒன்றும் பெரிய ஒன்றும் மறைச்சி பேசி நம்மளை வந்து பெரிய இது பண்ணுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முடியாது. நமக்கு வந்து அவ்வளோதான் திறன் இருக்குது, முடியாது. அப்போ நீ எப்படி சொல்கிறேன், என் பாட்டம் பூட்டன்னு சொன்னான் இல்லையா, என் பாட்டம் பூட்டன்னு சொன்னான், என்னுடைய பெரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமார்கள் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. நம்ம ஒரு சில நூல்களை படித்து உணரும் பொழுது ஒரு சில அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும், இதனுடைய ஒரு இது. ஸோ அப்போ என்னுடைய குருமார்கள் சொன்னார்கள், என்னுடைய மூதாதையர் சொன்னாங்க, என்னுடைய அறிவினுடைய ஆராய்ச்சியின்பால் பார்க்கும்பொழுது இதெல்லாம் சரின்னு என்னால் உணர முடியுது, அதனின்பால் நான் நடந்துக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். அப்போ நம்ம எப்படி உணர்றது, அவர்கள் அளவுக்கு நாமும் உயர்ந்த ஒரு மனோநிலையும் நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சியும் ஞானம் அப்படிங்கிறது அடையும் பொழுது இதெல்லாம் நிதர்சனமாகவே நம்மளால் கண்கொண்டு பார்த்து உணரவும் முடியும். அந்த இடத்திற்கு நம்ம எல்லாமே உயர்த்திக்கணும், உயர்த்தி கொள்ளுற வரைக்கும் அவங்க சொன்னாங்க செய்கிறேன், பரட்டிங் தான் சொன்னாங்க செய்கிறேன், ஏன்னு விடை தேடும்பொழுது இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இப்போ நான் அவர்களை போல் உணரணும்னா நான் அவர்களை போல் ஆகணும், அப்போ என்னால் தீர்க்கமாக உணர முடியும், இவ்வளோதாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த உணர்தல் அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் வரைக்கும் சொன்னதை செய்வோம், உணர்தலை வளர்த்திக்குவோம், அவர்கள் போல் நாமும் எல்லாமே உண்மை அப்படிங்கிறத கண்கொண்டு உணர்தலின்பால் பார்த்து உணரவும் முடியும். அது வரைக்கும் நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம், ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.